இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை உபாகமம் அதிகாரம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பன். கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரை தேடணும், அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும். இப்படி செஞ்சோன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்ம செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதத்தை தருவார், நம்முடைய களஞ்சியங்களில் ஆசீர்வாதம் உண்டாகும். பிரியமானவர்களே, ஈசாக்குடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஈசாக்கு விதை விதைக்கிறாரு. அந்த தேசத்தில் விதை விதைக்கும் போது ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கு விதை விதைத்ததை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. விதை விதைக்கிறாரு, 100 மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் வர வர விருத்தி அடைகிறார், ஐஸ்வர்யவானாய் மாறுகிறார். ஒரு பக்கம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கமோ ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் ஆபிரகாமுடைய நாட்களில் தூர்த்து போட்டு அந்த துறவுகளை வெட்டுகிறாங்க. தண்ணீர் வருது, ஆனால் அந்த ஊரில் இருக்கிற அந்த மேய்ப்பர்களும் இந்த தண்ணீர் தங்களுடையது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. ஈசாக்குடைய அந்த மேய்ப்பர்களுக்கும் அந்த ஊரில் இருக்கிற அந்த மேய்ப்பர்களுக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம், பயங்கரமான ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் போனால் அங்கேயாவது பிரச்சனை இருக்காதுன்னு பார்த்தா அந்த இடத்திலும் பிரச்சனை. ஆனாலும் ஏசேக்கு சித்தனா உண்டான அந்த நாட்களில் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். தேசத்தில் பழுகும்படிக்கு இடம் உண்டாக செய்கிறார். வேறொரு இடத்துல போய் துறவு தோண்டுகிறாங்க, அங்கே வாக்குவாதம் உண்டாகவில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தார், ரெகோபோத்தை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஏசேக்கு சித்தனாவை கர்த்தர் மாற்றி போடுவார். வாக்குவாதங்கள், பொறாமைகள், தேவையில்லாத மனிதர்களுடைய தீய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் செய்கிற வேலைகளில் ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். தேசத்தில் நீங்கள் பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு அந்த ஊர் ராஜா சொல்லுகிறாரு, நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை எல்லாருடைய கண்களும் காணும். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை எல்லாருடைய கண்களும் நிச்சயமாய் காணும். பிரியமானவர்களே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவனை அதிகமாய் தேடுங்க, அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களுடைய சீக்கிரங்கள் நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறவர், வேலைகளை ஆசீர்வதிக்கிறவர். தேவ பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கப்படட்டும். செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா, பிஸ்னஸை ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகளை செய்தாலும் அந்த வேலையில் ஒரு நன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஈசாக்கை ஆசீர்வதித்து பிறகு செய்த தேவன் தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் மாத்திரம் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். கடன் பாரங்கள் மாறட்டப்பா, பிரச்சனைகள் மாறட்டப்பா, வறுமைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். பிரச்சனையோடு இருக்கிறாங்கப்பா, என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால நன்றி அப்பா. ஏசப்பா, குழந்தை இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.
ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற வேலைகளில் நன்மைகளை காணப்போகிறீர்கள். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.